மோர் தென் 4+ இயர்ஸ் ஆகி இந்த ஃப்ரீலான்சிங் ஜர்னிக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆஸ் அ வெப்சைட் டெவலப்பரா. இந்த 4+ இயர்ஸ் ஆஃப் ஜர்னியில் நான் என்னென்ன விஷயத்தில் ஏர்ன் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் இருக்கிற பிக் கிரியேட்டர்ஸ் நம்ம ஃப்ரீலான்சிங் ஜர்னிக்குள்ள அதிகமாக என்னோட ஏர்ன் பண்ண போகிற கிரியேட்டர்ஸ் கிட்டலாம் நான் பேசியிருக்கேன். அப்படி நான் பேசின விஷயங்களும் அவங்க சொன்ன என்கிட்ட விஷயங்களும் 2000+ ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நியூ பீஸாக இருந்து ஃப்ரீலான்சர்ஸாக கன்வெர்ட் ஆனாங்க. அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படி அவங்க வந்து சேலஞ்சிங்காக இருக்குது, எப்படி அவங்க கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறாங்க, எவ்வளோ மணி ஜென்ரேட் பண்ணுறாங்க, மோஸ்ட் ஆஸ்க்டு கொஸ்டின்ஸாகவும் இந்த வீடியோ இருக்க போது இந்த ஜர்னியில் இருக்க நான் லேர்ன் பண்ண விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக அவங்க இந்த வீடியோ சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட லேர்ன் பண்ண ப்ராசஸ் பார்த்துப்போம். நான் நிறைய கிரியேட்டர்ஸை நம்ம அதிகமாக ஃப்ரீலான்சர்ஸ் ஃப்ரீலான்சிங் ஜர்னிலே அதிகமாக ஏர்ன் பண்ணுற ஃப்ரீலான்சர்ஸ்க்குலாம் பேசியிருக்கேன். அவங்க சொல்கிற முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, கான்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து கிளைண்ட் அக்வைஷன் பார்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்படி கிளைண்ட் அக்வைஷன் பார்ட்டில் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய டைம் நான் சொல்லியிருப்பேன், எப்பயுமே உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சா கூட அந்த டைமை நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதே பேரலாக நீங்கள் வந்து கிளைண்ட்ஸ் அக்வைர் பண்ண பாருங்கள் அப்படின்ற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். பட் எனக்கு சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இதே விஷயம் தான் ரொம்ப 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 நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணேன் என்னோட ஜேர்னியில். நான் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட ஒரு பெரிய கிளைண்ட்டு, அவங்க வந்து நல்லா இன்கம் தந்த ஒரு கிளைண்ட்டு, ஸோ நல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அதில் எனக்கு நல்ல ஒரு இன்கம் வந்துட்டுருச்சு. அந்த ப்ராஜெக்ட்டில் நான் ஒர்க் பண்ண ரொம்ப டீப்லான இறங்கிட்டேன். இந்த டைமில் நான் வந்து கொஞ்சம் நடுவில் என்ன பண்ணேனா, நான் வந்து கிளைண்ட்ஸ் அக்வைஷன் பண்ணுற பாட்டை பாஸ் பண்ணிட்டேன். இந்த கிளைண்ட் அக்வைஷன் பண்ணுற பாட்டை பாஸ் பண்ணோடனே இந்த கிளைண்ட்டை ஒரு 3-4 மந்த்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கிளைண்ட்டை வேற ஒருத்தவங்கிட்ட ஷிஃப்ட் ஆனாங்க. அப்படி ஷிஃப்ட் ஆகும்போது டக்குன்னு இந்த கிளைண்ட் நம்ம விட்டு நகருவாக நான் யோசிச்சே பார்க்கல, பட் ஆனால் நடந்துச்சு. அந்த நடந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்தது, ஏன்னா ஒரு இன்கம் எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் அது லாங் டேர்ம் வரும்னு நினச்சேன், பட் இதுலேருந்து அந்த கிளைண்ட் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அந்த டைமில் நான் வந்து நடுவில் கிளைண்ட்ஸே அக்வைர் பண்ணாமல் போயிட்டேன். ஸோ இதனால் எனக்கு நடுவில் ஃபினான்ஷியலாகவும் கொஞ்சம் பாஸ் ஆச்சு, நம்ம ஃப்ரீலான்சிங் ஜேர்னியில் ஒரு பாஸ் ஆச்சு. ஓகே, அப்போ நான் லெசன் லேர்ன்ட். அப்போ என்கிட்ட ஒரு அட்வைஸ் வந்தது தான், நீங்கள் எவ்வளோ தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதும் எவ்வளோ பெரிய கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணாலும் பேரலாக பர் டேக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிட்ஸ் ஆர் 20 நிமிட்ஸ் கிளைண்ட் அக்வைஷன் பாட்டுக்கு நீங்கள் செலவு பண்ணியாகணும். ஏதோ நீங்கள் டேரக்ட் மெசேஜ் அனுப்பலாம், இல்லை இமெயில் சென்ட் பண்ணலாம், கோல்டு இமெயில் சென்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் கான்ஸ்டன்ட்டாக உங்களோட ஒர்க்ஸை கொடுத்துட்டே இருக்கணும் கிளைண்ட் அக்வைஷன் பாட்டுக்கு. அப்படின்றத நான் லேர்ன் பண்ணிவிட்டேன். ஒரு மிகப்பெரிய கிரியேட்டர் இருந்தேன், விச் இஸ் நத்திங் பட் இது எல்லாமே அவங்க வந்து பல வருஷங்களாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஏன் நான் உங்ககிட்ட இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் இதில் 4+ இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி கூட இருக்கேன். நம்ம கிட்ட 2000+ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க, அவங்க எல்லாருமே இந்த ஜேர்னியை பார்த்து அவங்க 4+ இயர்ஸ் ஆஃப் நான் பண்ண ஒரு ஸ்ட்ரகிள் அவங்க பண்ண தேவையில்ல. நீங்கள் அந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஃப்ரீலான்ஸர் ஆகணும்னு நினச்சாலோ இல்லாட்டி நம்ம ட்ரைவட் பண்ணி நினச்சாலோ நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் அப்படி ஜம்ப் பண்ணி வரலாம். ஸோ கிளைண்ட் அக்வைஷன் பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஃப்ரீலான்சிங் ஜேர்னிக்குள்ள. நெக்ஸ்ட் நம்மகிட்ட நான் வந்து கிட்டத்தட்ட எல்லா ஃப்ரீலான்ஸ்கிட்ட பேசியிருக்கேன். நம்ம வந்து ஒரு 2000+ ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணிக்கணும், அவங்க எல்லாருமே ஃப்ரீலான்சர்ஸாக இருக்காங்க. அந்த ஃப்ரீலான்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற டவுட்ஸுமே முக்கால்வாசி அதிகமாக கேட்ட டவுட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீலான்சிங் ஜர்னிக்குள்ள இறங்கிட்டோம், இப்போ இறங்கினதுக்கப்புறமா நான் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறதா இல்லாட்டி பை சைட் பை சைடாக பண்ணுறதா அப்படின்னு கேட்குற கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் எப்பயுமே வந்து உங்ககிட்ட சரி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சரி சொல்கிற முக்கியமான விஷயம், எப்பயுமே சைட் பை சைடாக பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ன்றது நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அப்படி விட்டுறக்கூடாது. லேர்ன் பண்ணுறமா, அது என்ன சின்ன விஷயமா லேர்ன் பண்ணாலும் சரி நீங்கள் உடனே அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஹோம் பேஜ் டெவலப் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லித்தரேன்னா, அந்த ஹோம் பேஜ் டெவலப் பண்ணுறது பார்த்துட்டு அடுத்த நாளே அந்த ஹோம் பேஜை டெவலப் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு அடுத்த வீடியோ அடுத்த வீடியோன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுல பேரலாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே சமயத்தில் நான் கிளைண்ட் அக்வைஷன் பார்ட் சொல்கிறேன்னா, அந்த கிளைண்ட் அக்வைஷன் பார்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணக்கூடாது. கிளைண்ட் அக்வைஷன் பார்ட்டை ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த சொன்ன மெத்தடை நெக்ஸ்ட் டேவே நம்ம வந்து ட்ரை அவுட் பண்ணி அதில் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். ஸோ எப்பயுமே சைட் பை சைடாக பண்ணும் போது நம்மளுக்கு ரிசல்ட்டும் ஃபாஸ்டாக இருக்கும், நம்ம விசிபிளான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். நீங்கள் ஒரு லாங் டைம் எடுத்துகிட்டு படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நடுவில் இன்வெர்ட்டரில் ஏதாவது ஸ்டக் ஆகலாம், இல்லாட்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்ற ஒரு ஃபீலிங் வரலாம். பட் பேரலாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஒரு சில விஷயங்கள் புரிய வரும். ஓகே, நம்ம படிச்சுட்டு இருக்கோம், ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அதை நம்ம ட்ரை பண்ணிப்போம், ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்ற விஷயங்கள் அப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பேரலாக பண்ணும்போது இன்னும் நல்லா ஆட் அவுட் ஆச்சு, விசிபிள் ரிசல்ட்ஸை பார்க்கறதுனால நெக்ஸ்ட் டைமுக்கு உங்களுக்கு மூவ் ஆன் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பேரல் லேர்னிங் அப்படின்றத புரிஞ்சுக்கும். ப்ளஸ் இந்த ஃப்ரீலான்சிங் ஜேர்னிலே ஒரு சில கிளைண்ட்ஸ்லாம் அக்வயர் பண்ணும்போது நீங்கள் கிளியர் கட்டாக அவங்கள பேக்கேஜிங் பண்ணுறதுனாலும் நேமிங் கன்வென்ஷனாலையும் லாங் டேர்மில் கொண்டு வர முடியுன்றத லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் நான் பார்த்தேன். ஓகேங்களா? நம்ம எப்பயுமே ஒரு சில கிளைண்ட்ஸை அக்வயர் பண்ணுறதுக்கு நேமிங் கன்வென்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதே சமயத்தில் பேக்கேஜஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு கிளைண்ட்டை நம்ம 1 மந்த் ஒர்க் பண்ண வைக்கிறதும் அவங்கள 1 இயர் ஒர்க் பண்ண வைக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம பேக்கேஜஸ் ப்ரைஸ் பேக்கிங் பண்ணும்போதே அவங்கள லாங் டேர்ம் ஜேர்னியாக இப்போ 1 மந்த் பேக்கேஜ் சொல்லாமல் 3 மந்த்ஸ் பேக்கேஜ் 6 மந்த்ஸ் பேக்கேஜ் சொல்லிட்டு அதில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் நம்ம கொடுத்து அவங்கள லாங் டேர்மாக வைக்கிறது மூலமாக நம்மளுக்கு நல்ல அடிஷனல் இன்கமும் கிடைக்கும், ஒரு ஸ்டேபிலிட்டியும் நமக்கு புரிய வரும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயுமே ஒரு கிளைண்ட் அக்வயர் பண்ணும்போது இந்த நேமிங் கன்வர்ஷன் ப்ளஸ் பேக்கேஜஸ், இப்போ இந்த பேக்கேஜஸே நம்ம வந்து நார்மல் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் பேக்கேஜ் ப்ரீமியம் பேக்கேஜ் அப்படின்னு செட் பண்ணலாம், இல்லாட்டி வந்து அடிஷனல் சப்போர்ட் பேக்கேஜ் அப்படின்னு செட் பண்ணலாம், இல்லாட்டி ஓவரால் அவுட்கம் பேக்கேஜ் இந்த மாதிரி ஏதாச்சும் யூனிக்காக ஒரு சில நேம்ஸ் நம்ம செட் பண்ணும்போது என்னென்னு கேட்கும்போது அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதில் நம்ம ஒரு சில ஆட் அட்வான்டேஜ், இந்த ஆட் அட்வான்டேஜ் எல்லாம் மிஸ் பண்ணால் சே இந்த மாதிரி ஒரு ஆஃபரை நம்ம மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களோட ஆஃபர் செட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறேன். உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் ஒரு கிளைண்ட் அக்வைஷன் பண்ண போகும்போது அப்ரோச் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு பேக்கேஜஸ் மூலமாக அப்ரோச் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் ரொம்ப டைமில் நான் வந்து லேர்ன் பண்ண விஷயம் என்னன்னா, ஒரு கிளைண்ட் அக்வயர் பண்ணுறது போகிறது முன்னாடி நம்ம வந்து ஸ்கில் செட்டை லேர்ன் பண்ணுவோம். என்னோட ஸ்கில் செட் வந்து நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில், வெப்சைட் டெவலப் பண்ணி தருவேன், கோடிங் நாலேஜ் இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட் டெவலப் பண்ணி தருவேன். இதில் நான் லேர்ன் பண்ண விஷயம்னா,
நான் வந்து கிளைண்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி வந்து வெப்சைட் டெவலப் பண்ணி தரேன், அது வந்து நான் நோ கோட் அந்த மாதிரி எதுவும் பெருசாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தரல, அவங்க கேட்குற விஷயம் ப்ராப்ளம் அவங்க கேட்டால் கண்டிப்பாக நம்ம சொல்லியாகணும், இல்லாட்டி நம்ம வந்து அவங்க வந்து நோ கோட்னா கோடிங் லாஜி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அவுட்கம் ஒன்றே ஒன்றா ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட், அது மட்டும் இருந்தால் போதும், அவங்களுக்கு பெருசாக ஒரு விஷயங்கள் தேவைப்படாது. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் அவங்க கேட்குற அவுட்கம் அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் பண்ணி கொடுத்தாலே போதும். ஸோ இதுவே ஒரு பெட்டர் வேயாக இருக்கும். ப்ளஸ் நானே யோசிச்சுன்னா நம்மளால் வந்து ஒரு கிளைண்ட் கிட்ட போயிட்டு நம்ம வந்து ஒரு லோ வால்யூமாக பேசக்கூடாது, எப்படி சொன்னால் நம்ம வந்து கொஞ்சம் போல்டாக பேசணும், நம்ம பேசுகிற விதத்துலேயே நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் ஈவன் தான் அவங்களோட ஃபஸ்ட் கிளைண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் தான் ஃபஸ்ட் கிளைண்ட் அப்படின்னு தயங்கி தயங்கி சொல்லாமல் யூ ஆர் மை ஃபஸ்ட் கிளைண்ட் ஐம் ஹாப்பி டு ஒர்க் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லுங்கள். அதுலேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு தெரியும், அதுலேயே கூட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி தான் என்னோட யூஎஸ் கிளைண்ட் ஸ்டார்டிங்லேயே கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க டேரக்டாக என் ஃபேஸ் பார்த்து கேட்டாங்க, நீ இந்தியன் கிளைண்ட்ஸோட 15 பேரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க பட் யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட யார் கூட ஒர்க் பண்ணல அப்படின்னு சொன்னேன். நான் அடுத்த வாரத்தை அவங்க கிட்ட கேட்டது டஸ் லொக்கேஷன் மேட்டர் லாட் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க இல்லை பட் பரவாயில்ல, பட் இருந்தாலும் ஓகே நீங்கள் உண்மை ஒத்துக்கிறீங்க, நான் ஃபஸ்ட் கிளைண்ட் அது நெக்ஸ்ட் டைம் நான் அடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னால் நீங்கள் தான் என்னோட ஃபஸ்ட் யூஎஸ் கிளைண்ட், ஸோ அதனால் நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் கிளைண்ட்ஸ் ஆர் சேம், ஒர்க்ஸ் ஆர் சேம், உங்களுக்கு வெப்சைட் தான் தேவைப்படுது. ஸோ லொக்கேஷன் தான் மேட்டர், அது லொக்கேஷன் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படி நான் ஓப்பனாக சொன்னேன். அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே லொக்கேஷன் ஒரு பெரிய விஷயம் இல்லை நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் ஹானஸ்ட்டாக இருக்கிறது மூலமாகவும் நம்மளுக்கு கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக கிடைக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பியரன்ஸ். நீங்கள் ஒரு மீட்டிங்க்கு செட் பண்ணும்போது அவங்கள வந்து ப்ராபப்ளி நீங்கள் காலில் கனெக்ட் பண்ணி பேசாமல் ஒரு கூகுள் மீட்லேயோ இல்லாட்டி ஒரு ஜூம்லேயோ கூப்பிட்டு வச்சு பேசுறது மச் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி உங்களை டேரெக்டாக அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் அப்போ ஒரு ட்ரெஸ் கோட் ப்ராப்பராக ட்ரெஸ் கோட் வச்சுக்கோங்க, நான் இந்த மாதிரி ஷர்ட் கூட யூஸ் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது ஒரு ஃபார்மலான ஒரு விஷயத்தை நான் போட்டிருப்பேன், ஃபார்மலாக ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து ஒரு நல்ல அப்பியரன்ஸ் தரும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ட் அதிகமாகும் கிளைண்ட் சைடில். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஃபோனில் பேசுகிறதோட ஒரு கால் வீடியோ காலில் பேசுறது இன்னும் ரொம்ப பெட்டரான ஒரு விஷயத்தை தரும். ஏன்னா நான் நிறைய கிளைண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறது ரீசன்காக சொல்கிறேன். இந்த மாதிரி நான் நிறைய கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்கள ஃபோன் காலில் கூப்பிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணதோட வீடியோ காலில் கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசும்போது நிறைய கிளைண்ட்ஸ் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயன்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் ட்ரை அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளஸ் இந்த இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணிக்கும் போது அவங்க எல்லாருமே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே நான் அப்கமிங் வீடியோஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். நிறைய விஷயங்களும் உங்ககிட்ட உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள். ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷரான ஃப்ரீலான்சர், நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரீலான்சர் வந்திருப்பாங்க. அவங்க கேட்குற டவுட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்கில் செட்ஸை எப்படி சூஸ் பண்ணுமோ உங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஃப்ரெஷராக உங்ககிட்ட சொல்ல வருது ஒரு ஃப்ரீலான்சிங் ஜெர்னிக்குள்ள இறங்கினா இந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் ட்ரை அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா வெப்சைட்ஸ்க்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி இந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் டெவலப் பண்ணுறது பார்த்துக்கிறது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப் பண்ண வெப்சைட்ஸை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதெல்லாமே கோடிங் லாஜி இல்லாமல் கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ். ஸோ நீங்களே இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸை கிரியேட் பண்ண முடியும் எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல். ஸோ நான் மோர் தன் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். நீங்களும் அப்கமிங் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேட்ச் பேட்சாக எடுத்து ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணி அவங்க கிளைண்ட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் அவங்க மணி ஜென்ரேட் பண்ண வைக்கிறோம். ஸோ அப்கமிங் பேட்ச்க்கான வெயிட்டிங் லிஸ்ட் ஓப்பனிங் லிங்க் வந்து கீழே இருக்குது, ஒரு ஃபார்மில் இருக்குது கூகுள் ஃபார்ம். அந்த ஃபார்மை நேம் நம்பர் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக காலேஜ் ஸ்டூடெண்டா இல்லாட்டி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக கிளிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் காமிக்கும். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் ஒரு ஃப்ரீயான வெப்னார் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த ஃப்ரீ வெப்னாரில் உங்களுக்கு கம்ப்ளீட்டான இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கிடச்சிரும். ஸோ நீங்கள் ஒரு சில டவுட்ஸ் இருக்கும் எப்படி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணாங்க, உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணாங்க அதெல்லாம் நாங்கள் பார்க்கணும் நினச்சினா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் 10,000, 15,000, 20,000 சொல்லிட்டு கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுவாங்க வித்தின் 1 week 2 week 3 weeks. ஸோ அதெல்லாம் மெத்தட்ஸுமே அவங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே அவங்களாவே ஒரு ரிவ்யூஸாக கொடுத்துருக்காங்க. அது ஸ்டூடெண்ட் ரிவ்யூன்ற இந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.